திடீர்னு உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லான கலரோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு வைக்கலாம் நல்ல ஒரு அல்வா மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் ரெசிபீஸ் இப்போ வாங்க இந்த ஸ்வீட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் நல்லா இப்போ உருகினதுக்கப்புறம் இதில் ஒரு கால் கப்பு அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் அல்லது பாதாம் கூட போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை அதாவது கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இந்த நட்ஸ் இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது மறுபடியும் இதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இதில் ஒரு கப்பு அளவுக்கு ஜவ்வரிசியை பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி மாவு ஜவ்வரிசியை எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம் நைலான் ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா அது ரொம்ப நேரம் ஊறணும் அதனால் சட்டுன்னு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இப்போது ஜவ்வரிசியை நல்லா நெய்யிலே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதோடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திருந்தோம் அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்க போகிறோம் ஏன்னு சொன்னால் சுடுதண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்ததுனால இது வந்து வேகலை இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது சீக்கிரமாக வெந்துடும் பாருங்க ஜவ்வரிசியிலேருந்து நல்ல இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக தெரிய ஆரம்பிச்சிரும் இப்போது இந்த ஸ்டேஜில் இது கூடவே ஒரு அரை கப்பு அளவுக்கு கேரட்டு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேரட்டை வந்து நான் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போது கேரட் துருவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஜவ்வரிசி கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கேரட்டும் சேர்ந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு இந்த மாதிரி கேரட் துருவி போது இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு நேச்சுரலாகவே ஒரு கலர் கிடைக்கும் ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்ல கலர் வந்துருச்சு பாருங்கள் இப்போது ஜவ்வரிசியும் கேரட்டும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம் இந்த ஸ்வீட்டுக்கு நீங்கள் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு முக்கால் இருந்து ஒரு கப்பு வரைக்கும் ஸ்வீட் சேர்த்துக்கலாம் அதாவது சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போது சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பதத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா இலக்கமாக மாறிக்கிட்டு வருது கொஞ்சம் அப்படியே மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் அப்படியே வழுக்கி சுருண்டுக்கிட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து கிளறணும் இப்போது இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஸ்வீட் அப்படின்னாலே ஏலக்காய் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அதோடைய ஃப்ளேவரும் அதோடைய சுவையும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பேனில் ஒட்டாமல் நல்லா வழுக்கிக்கிட்டு சூப்பராக வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் இதை சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம் ஆற வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி